கார்த்தி விக்ரம் ஜெயம் ரவி ஐஸ்வர்யா ராய் த்ரிஷா சரத்குமார் ஜெயராம் பார்த்திபன் அப்படின்னு ஒரு பட்டாலுமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க தாய்லாந்து ஹைதராபாத் பாண்டிச்சேரி சென்னை அப்படின்னு பல இடங்கள்ல ஷூட்டிங் முடிச்ச படக்குழு தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்ல இறங்கியிருக்காங்க படத்துல தனக்கான டப்பிங்க ஒவ்வொருத்தரா முடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில கிராஃபிக்ஸ் பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு இரண்டு பாகங்களா உருவாக்கி இருக்கிற பொன்னியின் செல்வன் படத்தோட முதல் பாகம் கோடை வெளியீடு அப்படின்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க ஏற்கனவே ஏப்ரல் மே மாதங்கள்ல அத்தனை படங்கள் வருச கட்டி காத்துட்டு இருக்குது அதுல பீஸ்ட் விக்ரம் ஆகிய படங்களும் அடங்கும் பொன்னியின் செல்வன் படத்தை பேன் இந்தியா படமா மட்டுமல்லாம உலகம் முழுக்க வெளியிடணும் அப்படின்னு படக்குழுவுன்னுடைய எண்ணம் ஐநூறு கோடி ரூபாய் செலவுல மிக பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டு வர்ற இந்த படத்தோட கிராபிக்ஸ் பணிகள் இன்னும் நிறைவடையல இது முடிய ஏப்ரல் மே மாதங்கள் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதன் பிறகு படத்தை இந்தியா முழுக்க தீவிரமா ப்ரமோட் செய்ய இருக்காங்களாம் இந்த படத்தை ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க